இந்த ஹெப்பார் இன்ஜெக்ஷன் வந்து டயாலிசிஸில் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஜெக்ஷனு, அதை எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த ஹெப்பாரின் ப்ரோட்டோக்கல் படி நம்ம டயாலிசிஸில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ டயாலிசிஸ் ரிலேட்டடாக போகிற வீடியோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிறோம். வாங்க இப்போ ஹெப்பாரினை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் அருள்ராஜ், டயாலிசிஸ் டெக்னீஷியன். நம்ம இந்த வீடியோ வந்து இந்த ப்ரோட்டோக்கல் படி ஹீமோ டயாலிசிஸில் இந்த ஹெப்பர்னை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ஹெப்பர் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஆன்டிகாகுலேஷன், அதாவது ரத்தம் வந்து உறையதிலே தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மருந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா வீனஸ் த்ராமோ எம்பாலிசம் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீமோ டயாலிசிஸ்க்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிறோம். மூணாவது பார்த்தோம்னா அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளாக வந்து த்ராம்போ எம்பாலிசிஸ் சிண்ட்ரோம் அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஸ்டேபிள் ஆன்ஜினான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பிளட்டு கிளாட் ஆகக்கூடிய உண்டாகக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டயாலிசிஸ்க்கு வந்து இந்த ஹெப்பார் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம அதிக அளவு பயன்படுத்துகிறோம். இந்த ஹெப்பார் இன்ஜெக்ஷன் இல்லைன்னா டயாலிசிஸ் சிகிச்சை செய்ய முடியாமல் கூட போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப டயாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமான மருந்து வந்து இந்த ஹெப்பார் இன்ஜெக்ஷன். இந்த ஹெப்பார் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம டயாலிசிஸில் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த ப்ரோட்டோக்கல் படி இந்த ஹெப்பார் இன்ஜெக்ஷன் வந்து டயாலிசிஸ் எப்படி கொடுக்கணும், பேஷண்ட்டுக்கெல்லாம் டோசஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெப்பார் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம டயாலிசிஸ்லேருந்து மூணு டைப் ஆஃப் ஹெப்பார் நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து நார்மல் ஹெப்பாரின், ரெண்டாவது வந்து டைட் ஹெப்பாரின், மூணாவது வந்து ஃப்ரீ ஹெப்பாரின். இந்த நார்மல் ஹெப்பாரின், டைட் ஹெப்பாரின், ஃப்ரீ ஹெப்பாரின் இந்த மூணையும் இந்த ஹெப்பாரின் டோஸ் வந்து எந்த அளவில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நார்மல் ஹெப்பாரின். இந்த நார்மல் ஹெப்பாரின் எதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த நார்மல் ஹெப்பாரின் வந்து மெயின்டன்ஸ் ஹீமோ டயாலிசிஸ் நார்மலாக சீக்கிரியாகி அவங்க டயாலிசிஸ் சிகிச்சை பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த நார்மல் ஹெப்பாரின் பயன்படுத்துகிறோம். இந்த ஹெப்பாரின் டோஸ் எவ்வளோ பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஹெப்பாரின் அளவு நம்ம 25,000 இன்டர்நேஷனல் யூனிட். அதில் வந்து நம்ம டயாலிசிஸில் வந்து ஒரு நார்மல் டயாலிசிஸ் வந்து எவ்வளோ டோசஸ் ஒரு பேஷண்ட் பயன்படுத்தணும் அப்படின்னா, பேஷண்ட்டோட வெயிட் அதாவது ஒரு 1 kg வந்து 100 இன்டர்நேஷனல் யூனிட் ஹெப்பாரின் நம்ம ப்ரோட்டோக்கல் படி பயன்படுத்தணும். அப்போ ஒரு நம்ம ஒரு 40 kg இருக்காங்களாம், அவங்களுக்கு வந்து ஹெப்பாரின் டோஸ் எவ்வளோ கொடுக்கணும்னா 4,000 யூனிட் ஹெப்பாரின் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கும்போது காம்ப்ளிகேஷன் தான் வரலாம். அதனால் வந்து இன்டர்நேஷனல் ப்ரோட்டோக்கல் படி ஹெப்பாரின் இவ்வளோ தான் பயன்படுத்தணும். இப்போ நார்மல் டயாலிசிஸில் நம்ம எவ்வளோ ஹெப்பாரின் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது நார்மல் டயாலிசிஸ் வந்து நம்ம ஹெப்பாரின் எடுக்கக்கூடிய சிரஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னா 10 ml சிரஞ்சில் 2 ml, அதாவது 1 cc வந்து 5,000 இன்டர்நேஷனல் யூனிட் ஹெப்பாரின், அது வந்து 2 ml எடுக்கிறோம். 10,000 இன்டர்நேஷனல் யூனிட்ல வந்து நம்ம 8 ml, அதாவது டைலூட் பண்ணுறதுக்கு 8 ml நார்மல் சயனை கொடுத்து டைலூட் பண்ணிவிட்டு நம்ம டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி டயாலிசிஸ் மிஷின் வந்து டயாலிசர் பிளட்டிங் வந்து நல்லா ரீசர்குலேஷன் பண்ணி வச்சுருப்போம். ஃப்ரேம் பண்ணி அதில் வந்து சர்க்குலேஷன் வந்து ஒரு 2 ml, அதாவது 2,000 யூனிட் வந்து சர்க்குலேஷன் காண்டி கொடுக்குறோம். அதுக்கடுத்து டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து போலஸாக வந்து 4 ml, 4,000 யூனிட் வந்து நம்ம போலஸாக கொடுக்குறோம். அது போக டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர் 2 hours கழித்து வந்து ஒரு 2,000 யூனிட்ஸும், ஆஃப்டர் 3 hours வந்து ஒரு 2,000 யூனிட்ஸும் கொடுக்குறோம். டயாலிசிஸ்க்கு முன்னால் 1 hour முன்னால் வந்து நம்ம ஹெப்பாரினே கொடுக்குறதில்ல. ஆக மொத்தம் வந்து 10,000 வந்து ப்ரோட்டோக்கல் படி நம்ம நார்மல் டயாலிசிஸில் வந்து இப்படி தான் பயன்படுத்தும். அதை நார்மல் ஹெப்பாரின் வந்து இப்படி பயன்படுத்துகிறனால வந்து நம்ம டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதிக மணி நேரம் கழித்து வந்து அந்த டோனிகேட் அவுக்கும்போது கூட ப்ளீடிங் வந்து அதிக அளவு இருக்காது. ரெண்டாவது வந்து டைட் ஹெப்பானுக்கு எப்படி நம்ம ஹெப்பான் பயன்படுத்துகிறோம்னு பார்த்தோம்னா, டைட் ஹெப்பானுக்கு வந்து நம்ம பயன்படுத்தப்படுற சிரஞ்சு வந்து 5 ml சிரஞ்சு. எப்படி நார்மல் ஹெப்பாரிங்க்கு நம்ம 10,000 யூனிட்ஸ் எடுத்தோமோ, இன்டர்நேஷனல் யூனிட் ஹெப்பார்னு எடுத்தோமோ, அதே மாதிரி டைட் ஹெப்பானுக்கு வந்து 5,000 இன்டர்நேஷனல் யூனிட், அதாவது 1 cc ஹெப்பார்னை எடுத்து வந்து 4 ml நார்மல் இன்னஸில் டைலூட் பண்ணி அதில் வந்து நம்ம சர்க்குலேஷனுக்கு வந்து 1,000 யூனிட்ஸ் 1 cc வந்து நம்ம வந்து சர்க்குலேஷன் பயன்படுத்துகிறோம். அப்புறம் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே போலஸ்க்கு வந்து 2,000 யூனிட் 2 ml வந்து நம்ம போலஸாக கொடுக்குறோம். ஆஃப்டர் அதே மாதிரி நார்மல் ஹெப்பாரின் பண்ண மாதிரி ஆஃப்டர் 2 hours கழித்து 1 ml 1,000 யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஆஃப்டர் 3 hours கழித்து வந்து 1,000 யூனிட்ஸ் கொடுக்குறோம். ஆக மொத்தம் டைட் ஹெப்பாருக்கு வந்து நம்ம ஹெப்பர் வந்து 5,000 யூனிட்ஸை இப்படி தான் நம்ம ப்ரோட்டோக்கல் படி பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்தா பார்க்க போகிறது வந்து ஃப்ரீ ஹெப்பாரின். இந்த ஃப்ரீ ஹெப்பாரின் எப்பமெல்லாம் பயன்படுத்தணும், யாருக்கெல்லாம் பயன்படுத்தணும், யாருக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது ஃப்ரீ ஹெப்பாரின் வந்து யாருக்கெல்லாம் பயன்படுத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாக்டர்ஸ் வந்து அதை ரீசனாக யாருக்குன்னா சர்ஜரி முடிஞ்சோ அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஹெப்பாரின் தான் நம்ம டயாலிசிஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரீ ஹெப்பாரின் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஹெப்பாரின் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுறது கிடையாது. ஹெப்பாரின் வந்து இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்த சிரஞ்சு என்னென்னு பார்த்தோம்னா 2 ml சிரஞ்சு. 2 ml சிரஞ்சு வந்து நம்ம எடுக்க போகிற ஹெப்பாரினில் வந்து
2500 இன்டர்னல் யூனிட் தான் ஹெப்பார்ன் எடுக்க போகிறோம். அதாவது ஆஃப் சிசி எடுத்து 0.5 ml 2 ml சிரிஞ்சில் எடுத்து அதில் வந்து 1.5 ml என்எஸ் நான் டைல்யூட் பண்ணி அதில் வந்து நம்ம சர்க்குலேஷன்லேயே இந்த 2 ml 2500 ml போலஸ் இன்டர்னல் யூனிட் ஹெப்பாரின் வந்து சர்க்குலேஷன்லேயே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போலஸ் அந்த மாதிரி 1 hour கழிச்சோம் நம்ம ஹெப்பாரின் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதில் வந்து நம்ம 1/2 hour ஒருக்கா என்எஸ் மட்டும் கொடுக்குறோம். அது 1/2 hour ஒருக்கா என்எஸ் கொடுக்கும்போது 1 hour வந்து என்எஸ் வந்து அளவு வந்து நம்ம 200 ml இருக்கும். அப்போ 4 hours வந்து 800 ml என்எஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஹெப்பாரின்லாம் கொடுத்துருப்போம். ஹெப்பாரின் பயன்படுத்தாமல் இருக்கும்போது அப்போ அந்த ஃப்ரீ ஹெப்பாரில் வந்து நம்ம நார்மலாக டயாலிசிஸ் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் வந்து 4 hours வந்து நம்ம 2000 ml வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அல்ட்ரா பிரஷன் எவ்வளோ நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா 2800 ml நம்ம செட் பண்ணி ஏற்கனவே நம்ம வந்து 800 ml வந்து நார்மல் சலைன் வந்து போலஸ் கொடுத்துருக்கோம். எதுக்காண்டி நம்ம நார்மல் சலைன் வந்து நம்ம கொடுக்குறோம் ஹெப்பாரின் கொடுக்குறோம்னா நம்ம வந்து இந்த நார்மல்ஸும் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற டயாலிசிஸ் டியூப் வந்து கிளாட்டு தான் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour இருக்கா 100 ml என்எஸ் கொடுத்து செக் பண்ணும்போது வந்து அப்போ 4 hours நம்ம 800 ml என்எஸ் கொடுப்போம். சரி, இந்த ஃப்ரீ ஹெப்பாரின் இதை யாருக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பார்த்தோம்னா இந்த ஐ சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஹெப்பாரின் தான் பயன்படுத்திடுவாங்க. டாக்டர்ஸ் ஆகல அந்த வரிசையில் பார்த்தோம்னா அதாவது கார்டியாக் சர்ஜரி, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட், அப்புறம் கொரோனரி சர்ஜரி அதாவது ஹார்ட் சம்மந்தமாக சர்ஜரி, அப்புறம் ப்ளீடிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே டாக்டர்ஸ் வந்து ஃப்ரீ ஹெப்பாரின் தான் பயன்படுத்த சொல்லுவாங்க. இதில் வந்து ஃப்ரீ ஹெப்பாரின் பயன்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 1 month கழித்து நம்ம வந்து டைட் ஹெப்பாரின் பயன்படுத்துவோம். டைட் ஹெப்பாரின் ஏற்கனவே சொன்னோம், ஹெப்பாரின் வந்து 5000 units கொடுத்து செக் பண்ணிவிட்டு அவங்க ப்ளீடிங் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா தான் நம்ம நார்மலாக உள்ள 10000 unit ஹெப்பாரின் கொடுத்து நம்ம நார்மல் டயாலிசிஸில் வந்து டயாலிசிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரீ ஹெப்பாரின் வந்து ப்ளீடிங் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரீ ஹெப்பாரின் மட்டும்தான் கொடுக்கணும். நார்மல் ஹெப்பாரின் டைட் ஹெப்பாரின் பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை நம்ம ஹெப்பாரின் பயன்படுத்தணும்னா அதிக அளவு வந்து ப்ளீடிங் இருக்கும், அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு வந்து காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ வந்து நம்ம டயாலிசிஸ் வந்து ஹெப்பாரின் வந்து ப்ரோட்டோக்கல் படி எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முழுமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்துச்சா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் டயாலிசிஸ் ரிலேட்டடாக அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.